உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் ஒரு விழிப்புணர்வு ஒன்று அண்டை நாடான குவைத்தல் நடந்த ஒரு தீ விபத்து செய்தி ஒன்றை திரையிற்கின்றோம் குவைத்தல் நடந்த தீ விபத்தின் காரணமாக புகை மூட்டம் காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் குவைத்தில் உயிரிழந்த போன்றோ அண்மையில் தான் குவைத்தில் இருக்கும் ஒரு மங்கா பகுதியில் ஏற்பட்ட கட்டிடத்தில் ஏற்பட்ட தீப்பரப்பல் காரணமாக ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள் அந்த செய்திகள் ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக வைரலாகிக் கொண்டிருந்தது தற்சமயம் மீண்டும் இந்த செய்தி ஒன்று மிக துயரமான செய்தியாக மாறியிருக்கின்றது அதாவது குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கின்றது தீ விபத்தின் காரணமாக அவர்கள் தங்கியிருந்த அறைக்கள் சரியான புகை மூட்டம் இதன் காரணமாக மூச்சுத் துணரல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கார்கள் இதில் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்தியாவைச் சேர்ந்த குடிமகன் மெத்யூ மற்றும் மனைவி லினி முப்பத்தி ஐந்து வயது மற்றும் மகன் ஐசெக் மகள் ஐரின் ஆகியோரை சம்பவத்தில் உயிரிழந்திருக்கார்கள் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளே இந்த விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால் நீங்கள் பணியாற்றும் இடங்களில் புகை மூட்டங்கள் அதாவது நெருப்புகள் தீப்பிடித்தால் புகை கண்டால் அலாரம் சிஸ்டம் இருக்கின்றதா என்பதை கொமண்டல் தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற அமைப்புகள் இருக்கும் சாதாரணமாக ஒரு சாம்பிராணி புகைக்கு இந்த அலாரம் சிஸ்டம் பெரிதாக அடிக்க வலிக்க விட்ட இந்த அலாரம் சிஸ்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தால் கொமண்டல் தெரியப்படுத்துங்கள் தற்சமயம் நிலவுகின்ற கடுமையான வெப்ப அலைகளம் மிக சாதகமான முடிவாக இருக்கின்றது ஆகவே மிக மிக கவனத்துடன் செயற்படுங்கள் எமது தாய்கவாழ் உறவுகளே விமான நிலையத்தில் டாக்ஸிகள் அல்லாத விமான நிலையத்தில் டாக்ஸிகள் அல்லாத வாகனம் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே டாக்ஸிகள் அல்லாத வேறு வாகனத்தில் பயணிகள் ஈட்டிச் சென்றால் ஐந்தாயிரம் ட்ரியல் அபராதம் விதிக்கப்படும் ஜூன் மாதத்தில் மட்டும் உரிமமில்லாமல் பயணிகளை ஈட்டிச் சென்றதன் அடிப்படையில் ஆயிரத்தி நூறு டாக்ஸி அல்லாத வாகனங்களுக்கு விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்தாயிரம் ரியல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி நூறு வாகனங்கள் இந்த விதிமீறல்களை செய்திருக்கின்றார்கள் ஆகவே விமான நிலையங்களில் டாக்ஸிகள் அல்லாத பிற வாகனங்களில் பயணிகளை ஏற்றிச் சென்றால் இந்த அபராதம் இருக்கின்றது ஆகவே விசீட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் எமது தாய்கபால் தமிழ் உறவுகளே சில நண்பர்களுக்கு சில சந்தேகம் கூட வரலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளை ஏற்றிச் சென்றால் இதுபோன்ற அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றதா தெரிய தெரியப்படுத்துங்கள் அப்படி அபராதம் விதிக்கப்படாது என்று நாம் நினைக்கின்றேன் ஒருவேளை அதிகாரிகள் கேள்வி கேட்டால் சரியான முறையான பதில் அளிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கும் அபராதம்தான் விமான நிலையங்களுக்கு சென்ற உறவுகளையோ நண்பர்களையோ ஏற்றிச் சென்ற நேரத்தில் போலீஸ் உங்களை பிடித்து அபராதங்கள் விதித்திருந்தால் தெரிய தெரியப்படுத்துங்கள் கவனம் தேவை சவுதி அரேபியா நாட்டுக்கு புதிய ரைவர் ஒருவர் தேவை ஆயிரத்தி ஐநூறு ரியால் சம்படம் தங்குமிடம் இலவசம் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வயது உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் முஸ்லீம் இந்து விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளார் தொடர்பு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி மூன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி மூன்று அறுபத்தி நான்கு மீண்டும் ஒரு முறை அந்த தொடர்பிலக்கத்தை தருகின்றோம் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி மூன்றோ எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்றோ நாற்பத்தி மூன்று அறுபத்தி நான்கு வணக்க நண்பர்களே நண்பர் ஒருவருக்கு வேலை வேண்டுமென்றும் இப்போது எக்ஸிட் எக்ஸிட் பதினான்கில் இருக்கண்டார் என்று சொல்லி இருக்கின்றார் அல்லது எக்ஸிட் நாலு அல்லது பதினான்கு என்று நான் நினைக்கின்றேன் ஹவுஸ் டிரைவராக பத்து வருடமாக பணியாற்றிய அனுபவம் இருக்கின்றது ரியாத்தில் இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார் ஹபாலா மாற்றிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார் பிளீஸ் கெல் பண்ணுங்கள் என்றும் அவருடைய தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் காணப்படுகின்றது நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் சிறிய வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது இந்த கம்பெனியினுடைய கடைக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இசுசு ஸ்பேர் பாட் கடைக்கு ஆட்கள் தேவை முன் அனுபவம் தேவை இதே நேரத்தில் ஒரு குறிப்பாக இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் மட்டும் அழைக்குமாறும் சொல்லியிருக்கின்றார் இடம் ஹதீம் சினையா அன்பர் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் எட்டு அறுபத்தி எட்டு சைபர் மூன்று இருபத்தி ஆறு ஒருவருடைய கேள்வி ஒன்றோ தற்சமயம் ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இங்கே வருமானம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை எனது வீசா கம்பெனி தனாசில் மாற்றம் செய்து வேலை செய்து வருகின்றேன் ஒரு வருட காலம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து பெறுகின்றேன் தற்சமயம் ஒருவரிடம் முடிந்து இந்தியா சென்று வந்துவிட்டேன் வருகின்ற ஒக்டோபர் மாதம் இரண்டாம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது நான் இந்தியாவிற்கு ஒரு மாதம் விடுமுறையில் சென்றுவிட்டு திரும்பி வந்து வேறு நிறுவனத்தில் பணியாற்றிய பணியாற்றி பணியாற்றி விரும்புகின்றேன் ஒக்டோபர் மாதம் இரண்டாம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது திரும்பி வந்த ரிலீஸ் கேட்பது சரியா சரியாக வருமா அப்படி வெளியேறினால் நான் எதுவும் பணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் பெறுமா என்று கேட்கின்றார் நீங்கள் விடுமுறைக்கு செல்லாமல் இங்கு மாறினால் நல்லது நீங்கள் விடுமுறைக்கு போய்விட்டு வந்தால் இன்னும் ஒருவரிடம் அவர்களிடத்தில் வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் ஒருவேளை நீங்கள் விடுமுறைக்கு போகும்போது உங்களின் அடையாள அட்டை மேலும் ஒரு வருடத்துக்கு புதுப்பிக்கப்படும் அதன் பிறகு நீங்கள் நாட்டுக்கு போய் மீண்டும் வந்த பிறகு கம்பெனியில் பணிபுரிய வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரியால் வரை நீங்கள் பணிபுரிய நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும் இது நான் புனியும் கம்பெனியில் நடந்திருக்கின்ற சில விடியங்களில் ஒன்று என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் இன்னும் விளக்கங்கள் தெரிந்தால் தெரிய தெரியப்படுத்தங்கள் நண்பர் ஒருவர் புரோட்டா மாஸ்டர் தற்பொழுது கடையில் பணி செய்கின்றேன் பாக்கியராஜ் புரோட்டா மாஸ்டர் தற்போது ஒரு கடையில் பணி செய்கின்றார் அவருக்கு தகுந்த ஊதியம் சரியான விலையும் கொடுப்பதில்லை எனவே நண்பர்கள் யாராவது புரோட்டா மாஸ்டர் வெளியிருந்தால் அவருடைய நண்பரை பதிவு செய்கின்றேன் புரோட்டா சப்பாத்தி பூரி இட்லி போன்ற சகல விலையும் செய்து கொடுப்பார் அவருடைய தொலைபேசியை தருகின்றேன் அவருடைய தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பது தொண்ணூற்றி மூன்று முப்பத்தி நான்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஏழு சைபர் ஆறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு சவுதி அரேபியாவுக்கு வந்து நான் ஆறு மாதங்கள் ஆகின்றது ஆறு மாதம் ஆகின்றது வேலை பிடிக்கவில்லை பாஸ்போர்ட் டிக்கெட் தான் இருக்கின்றது ஊருக்கு செல்ல முடியுமா அல்லது ஏர்போர்ட்டில் வேறு ஏதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமா என்று கேட்கின்றார் உங்களுடைய முதலாளியருடைய கடிதம் வேண்டும் நீங்கள் பெரும்பாலும் போக முடியாது என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய கஃபில் உங்களுக்கு ஹேண்ட் அல்லது லீவு தர வேண்டும் ஏர்போர்ட்டில் அதை சமர்ப்பிக்க நேரிடம் உங்கள் முதலாளி உங்களுக்கு லீவு அல்லது ஃபைனட் எக்ஸிட் அடித்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் அப்படியெல்லாம் போக முடியாது விசா தேவை லீவு விசா அல்லது வெளியேறும் பீசா உங்களுக்கு உண்மையில் பிரச்சினை இருந்தால் லேபர் கோட் போகலாம் கம்பெனி விசாவுக்கு ஒரு வருடம் கட்டாயம் வேலை செய்ய வேண்டாம் வீட்டு வேலை என்றால் இரண்டு வருடங்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டாம் ஆகவே நீங்கள் தாயகத்திலிருந்து இங்கே வேலைக்கென்று வருகின்றீர்கள் ஒப்பந்த அடிப்படையில் என்பதை மறந்து வேண்டாம் ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் வேலைக்கு வருகின்றீர்கள் என்றால் இலங்கை என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவர் வேலைக்கு வருவதாக இருந்தால் சாதாரணமாக பன்னிரெண்டு தொடக்கம் பதன் ரியால் உங்களுடைய கம்பெனியோ உங்களுடைய முதலாளியோ காசு கட்டுகின்றார்கள் நீங்கள் வந்த பகத்தில் வேலை பிடிக்கவில்லை என்று எப்படி உங்களை அனுப்புவார்கள் ஆகவே கம்பெனி என்றால் கண்டிப்பாக ஒரு ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய முதலாளிகளோ உங்களுடைய கம்பெனியோ கடிதங்கள் தந்தால் நீங்கள் செல்லலாம் ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் செல்லலாம் லேபர் கோட்ஸ் என்றால் போகலாம் இதில் பணியாளர்கள் என்றால் இரண்டு வருடங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது நிபந்தனை இது ஒப்பந்த நிபந்தனையை மட்டும் சொல்கின்றோம் எமர்ஜென்சிகள் இருக்கின்றன ஆகவே எமெர்ஜென்சிகள் என்றால் நீங்கள் போகலாம் எமர்ஜென்சிக்குரிய காரணங்கள் முதலாளியிடம் அனுமதிகள் பெற்றுப் போக வேண்டும் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கின்றது டிக்கெட் இருக்கின்றது டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் யாம் விமான நிலையமூடாக பயணம் செய்யலாம் என்று நீங்கள் எளிதாக நினைத்து விடுகின்றீர்கள் இதுதான் முடியாத காரியம் ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக முதலாளியோட கடிதமோ எதற்குரிய காரணங்கள் கேட்டால் என்ன சொல்வீர்கள் அந்த இடத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கின்றீர்களோ தெரியவில்லை ஏஜென்சிகளிடம் புதிதாக வருபவர்கள் இருக்கின்ற நிபந்தனைகளையும் இருக்கின்ற சட்ட வரிகளையும் கண்டிப்பாக படித்துவிட்டு வாருங்கள் ஆகவே கண்டிப்பாக இங்கே பலவிதமான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறத உங்கள் கபிலை அல்லது உங்களுடைய கம்பெனியை மீறி உங்கள் விருப்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாத ரீஎன்ட்ரி வீசா அல்லது எக்ஸிட் போக வேண்டுமானாலும் கபிலை தான் கேட்க வேண்டாம் அல்லது முதலாளியைத்தான் கேட்க வேண்டாம் நீங்கள் வெளி விசாவில் வந்திருந்தால் தாராளமாக போகலாம் என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே எக்ஸிட் பேப்பர் பேனம் ஸ்பான்சரிடம் இருந்த முதலில் உங்களுக்கு வேலை செய்ய விருப்பமில்லையரில் தெரிந்த பிறகுதான் நீங்கள் தாய்நாட திரும்புவதற்குரிய அனுமதிகள் சுமூகமான முறையில் தந்தால் மட்டுமே போக முடியும் இல்லையெனில் இந்த ஒப்பந்த நஷ்ட தொகை முதலாளிக்கு தர வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் இந்த கேள்விக்கு இன்னும் ஆழமான பதில்கள் இருந்தால் தெரிய தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்